அப்போ நான் முதல்ல எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணுறேன். சரியா, இப்போ எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லோரும். நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இப்படி எக்லிப்ஸ் ஐடி லான்ச்சர் அப்படின்னு ஒன்று கேட்குது. அப்போ அதில் செலக்ட் டைரக்டரி ஆஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு காமிச்சு. இப்போ செலக்ட் டைரக்டரி ஆஸ் ஒர்க் ஸ்பேஸில் இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒர்க் ஸ்பேஸ் இங்கே கொடுக்குறது. அப்போ முதல் கேள்வி என்னது, ஒர்க் ஸ்பேஸ்னால் என்னது? ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறது எக்லிப்ஸில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சேர்ந்து நீங்கள் வச்சுக்கிட்ற ஒரு பெரிய ஃபோல்டருக்கு பேர் தான் ஒர்க் ஸ்பேஸ். அந்த ஒர்க் ஸ்பேஸாக நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக அது எக்லிப்ஸே ஒரு ஒர்க் ஸ்பேஸை எடுக்கும். ஒருவேளை அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து வேறு லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி எந்த லொக்கேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரே எக்லிப்ஸ்க்கு கீழே நிறைய ஒர்க் ஸ்பேசஸ் வச்சுக்கலாம். இப்போ அப்படி இருந்துச்சுன்னா ரீசெண்ட் ஒர்க் ஸ்பேசஸ்னால் அதெல்லாம் காமிக்கும். ஒருவேளை ஒரே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தான் வச்சுருக்கேன் அப்படி தான், யூஸ் திஸ் அஸ் த டிஃபால்ட் ஒன் அண்ட் டூ நாட் ஆஸ்க் அகெயின் இங்கே செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வேறு இந்த பாப்பப் வராமல் இருக்கும். சரியா, இது வந்து எக்லிப்ஸோட லான்ச்சர். இப்போ நான் லான்ச்னு கொடுத்துட்டேன். இப்படி லான்ச்னு கொடுத்தோன்னே இப்போ எக்லிப்ஸ் லான்ச் ஆக போகுது. அப்போ எக்லிப்ஸ் எப்படி லான்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்லிப்ஸ் லான்ச் ஆகுதா? எக்லிப்ஸ் லான்ச் ஆனவுடனே இப்படி ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு வெல்கம் பேஜ் இருக்கும். இப்போ நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு எக்லிப்ஸோட வெல்கம் பேஜ். எக்லிப்ஸ் வெல்கம் ஸ்க்ரீன் அப்படின்னு இந்த பாருங்களேன், இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கா, எக்லிப்ஸ் ஐடி ஃபார் வெப் டெவலப்பர்ஸ். இல்லை இது மாதிரி இருக்கும். டக் டக் உள்ள இதை காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். எக்லிப்ஸ் வெல்கம் ஸ்க்ரீன் இது மாதிரி இருக்கும். ஒன்று இந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். இந்த ஒருக்கா எக்லிப்ஸ் வெல்கம் ஸ்க்ரீன் இது மாதிரி இருக்கும். இதில் ஓவர் வியூ, டியூட்டோரியல், சாம்பிள்ஸ், வாட்ஸ் நியூ இந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே தான், வெல்கம் டு தி எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜாவா J2EE டெவலப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த வெல்கம்ங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா, அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்லிப்ஸ் பார்க்குறதுக்கு இப்போ என்னோடய ஸ்க்ரீன் மாதிரி பிளாங்காக இருக்கும். இதுதான் இந்த இடம். அப்போது இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். அப்போ முதல் கேள்வி, வாட் இஸ் எக்லிப்ஸ்? எக்லிப்ஸ்னால் என்னது அப்படிங்கிறது. அப்போ எக்லிப்ஸ்னால் என்னது? எக்லிப்ஸுங்கிறது ஒரு ஐடிஇ. சரி, எக்லிப்ஸ் இஸ் அன் ஐடிஇ. சரி, அப்போ ஐடிஇனா என்னது? ஐடிஇ அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அப்போ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா என்னது? அப்போ முதல்ல டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா என்னது? டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுனா நம்ம இப்போ நம்ம லேப்டாப் தான் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இதில் தான் JDK வச்சுருக்கோம், இதில் தான் JRE வச்சுருக்கோம். JREக்குள்ளே JVM இருக்குது. நம்மளோட ப்ரோக்ராமெல்லாம் டாட் ஜாவா ப்ரோக்ராமு, டாட் கிளாஸ் ஃபைலாக மாத்திர வேலையெல்லாம் இது செய்யுது. சரி, அப்போ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோம்? நோட் பேடில் ப்ரோக்ராம், நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவோம், அங்கே போய் இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸோட லொக்கேஷனுக்கு போவோம், அங்கே போயிட்டு ஜாவா சி அப்படின்னு கொடுத்து ப்ரோக்ராம் நேம் கொடுத்து உங்களோட ஃபைல் நேமோ இல்லை கிளாஸ் நேமோ கொடுத்து டாட் ஜாவான்னு கம்பைல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜாவான்னு கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்து ரன் பண்ணுவோம். இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த எக்லிப்ஸ் நமக்கு என்னென்னலாம் பண்ணி கொடுத்தோம் தெரியுமா? இது எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி ஒன்றா கலந்து நமக்கு கொடுத்துரும். அப்போ ஒன்றா கலந்து கொடுக்குறதுனா எப்படிங்க கொடுக்கும் அப்படின்னா, ஒன்றா கலந்து கொடுக்குறது இங்கே பாருங்கள். நம்ம இனிமேல் கம்பைல் பண்ண வேண்டிய தேவையில்லை. எக்லிப்ஸே கம்பைல் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கும். பேரலெலாம் அதுவே கம்பைல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எக்லிப்ஸே டாட் கிளாஸ் ஃபைலை அதுவே ஜென்ரேட் பண்ணி வச்சிடும். ஏன்னா கம்பைலேஷன் முடியும் போது தானே டாட் கிளாஸ் ஃபைல், அதுவே அதை ஜென்ரேட் பண்ணி முடிச்சிடும். அதெல்லாம் எக்லிப்ஸே பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ஜாவா ஃபைல்னு நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் எக்லிப்ஸ் பண்ணி கொடுத்துரும். இது தவிர இன்னும் நிறைய வசதிகள் எக்லிப்ஸ் பண்ணும். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அப்போ எக்லிப்ஸ் ஐடினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன வெர்ஷன் எக்லிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறது, ஹெல்ப்பில் போயிட்டு அபவுட் எக்லிப்ஸ் ஐடி கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் நான் இப்போ பாருங்கள், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் என்டர்பிரைஸ் ஜாவா டெவலப்பர்ஸ் வெர்ஷன் 2019-12 அதை எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதை மறந்துடாமல் உங்களோட ரெசியூம்லாம் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியுங்கிறதுல எனக்கு எக்லிப்ஸ் தெரியும், எக்லிப்ஸோட இந்த வெர்ஷன் தெரியும் அப்படிங்கிறத மறந்துடாமல் நீங்கள் அதில் கொடுக்கணும். சரி, இப்போ மீதி என்னென்னலாங்க நான் தெரிஞ்சுக்கணும்? எக்லிப்ஸில் நான் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆண்ட்ராய்டில் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோர் இருக்கோ, அதே மாதிரி எக்லிப்ஸில் மார்க்கெட் ப்ளேஸ், அங்கே ஆண்ட்ராய்டில் அதுக்கு பேர் ப்ளே ஸ்டோர்,
எக்லிப்ஸில் அது பேர் மார்க்கெட் பிளேஸ். நீங்கள் எக்லிப்ஸ் சம்மந்தமான ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ப்ளக்இன் இல்லை ஆட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எதையாவது இன்ஸ்டால் பண்ணணுங்கன்னா அது எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் பண்ணணும்னு நினச்சா இதில் நம்ம பண்ணிக்கலாம். சரி, இது ரெண்டு தெரிஞ்சு போச்சு. இது போக வேறு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? இந்த எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ்லேயும் போய் இன்ஸ்டால் பண்ணலாம். வேறு ஏதாவது எக்லிப்ஸ் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர் கொடுத்து அந்த வெப்சைட்டோட லிங்க் ஏதாவது இருந்ததுன்னா, பொதுவாக இதெல்லாம் செலினியம்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவைலபிள் சாஃப்ட்வேர் ஆட் பண்ணுறதெல்லாம் ஆடுன்னு கொடுத்து பண்ணுவாங்க. டெஸ்ட்என்ஜி ஆட் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் இதில் பண்ணலாம். சரி, வேறு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்கள். ஒருவேளை அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். டிப் ஆஃப் தி டே, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எக்லிப்ஸோட ஷார்ட்கட்ஸ். கண்டிப்பாக எக்லிப்ஸோட ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு 5-10 ஷார்ட்கட்டாக தெரிஞ்சிருக்கணும். ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸில் நமக்கே ஒரு 4-5 தெரிஞ்சிடும். இருந்தாலும் வேணும்னா அதெல்லாம் நம்ம தேடிக்கலாம். இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இது தவிர ப்ரோக்ராமை ரன் பண்ணணுன்னா இதான் ரன் பட்டன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். அதெல்லாம் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அப்போ முதல்ல நான் எப்படி ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும்னா, முதல்ல ப்ரோக்ராம் இல்லை ஜாவா கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டாம். அப்போ நான் முதல்ல என்னங்க பண்ணணும், முதல்ல நம்ம ஒர்க் ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ ஒர்க் ஸ்பேஸ்க்கு கீழே, ஒர்க் ஸ்பேஸில் என்னென்ன இருக்கும், ஒர்க் ஸ்பேஸுக்கு கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்போ நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி, இப்போ பாருங்களேன், ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும், ஒரு பாப்அப் வந்துடும். இந்த மாதிரி வந்ததில் ஜென்ரல், அதில் ப்ராஜெக்ட் இருக்குது. எக்லிப்ஸ் மாடலிங் ஃப்ரேம் ஒர்க், அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இஜேபி, அதில் நிறைய இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. கிராடல், இதில் நான் ஜாவாங்கிறத கிளிக் பண்ண போகிறேன். ஜாவாங்கிறத கிளிக் இப்போ ஏன்னா கோர் ஜாவா ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ ஜாவாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். திரும்பவும் காமிக்கிற பாருங்க, ஃபைல் ஃபைல் நியூ ப்ராஜெக்ட், அதில் ஜாவா, அதில் ஜாவா ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட். இப்படி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நீங்களும் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல இப்போ ப்ராஜெக்ட் நேம் கொடுக்க போகிறேன். இப்போ ப்ராஜெக்ட் நேம் நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம் சரியா. எனக்கு வந்து இப்போ நான் இப்படி என்ன வேணாலும் ஸ்பேஸ்லாம் கொடுத்துக்கலாம் ப்ராஜெக்ட் நேமில். எப்படி நான் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்க போகிறேன், என்னங்க ஸ்க்ரீன் தெரியல சார், ஸ்க்ரீன் தெரியலையா, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். அப்போ ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம் சரியா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன என்ன கொடுக்க போகிறேன், இப்போ மை லேர்னிங்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கணும்னா மை லேர்னிங்ஸ் நான் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஜாவா பேசிக்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஓ, ஏ ப்ராஜெக்ட் வித் திஸ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், நான் விரும்பினா அப்போ லேர்னிங்ஸ்னு கொடுத்துக்கலாம் சரியா. டுடே லேர்னிங்னு கொடுத்துக்கலாம். என்ன பேர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், எத்தனை வார்த்தை வேணாலும் கொடுத்துக்கலாம். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இந்த கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்படிலாம் என்ன இந்த மாதிரி கேபிட்டலில் கொடுக்கணும், ஸ்மாலில் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அது ப்ராஜெக்ட் நேம், அவ்வளோதான். அந்த ப்ராஜெக்ட் நேம் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லேயே இருக்கட்டுமா, இல்லை வேறு லொக்கேஷனில் இருக்கட்டுமா, நீங்கள் ஏற்கனவே லான்ச் ஆகும்போது கொடுத்த ஒர்க் ஸ்பேஸ்லேயே இருக்கட்டுமா, இல்லை வேறு லொக்கேஷனில் இருக்கணுமா அப்படின்னு கொடுக்குறது தான் இந்த இடம். அப்போ யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லை லொக்கேஷன் மாற்றினா இங்கே ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்தது ஜேஆர்இ. ஏன்னா இப்போ உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகணும்ல, அதுக்கு ஜேஆர்இ வேணும்ல. அப்போது ஜேஆர்இ எதை யூஸ் பண்ணணும், எந்த என்விரான்மெண்ட். இப்போ நான் ஜாவா 11லாம் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஜாவா 11 அப்படிங்கிறத இதில் காட்டுது. ஒருவேளை நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஜாவா 11 வேண்டாம், இல்லை ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் நான் ஜாவா 11ல் பண்ணுவேன், ஒரு ப்ராஜெக்ட் ஜாவா 10ல் பண்ணுவேன், இப்படி எதுவும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2-3 ஜாவா ஓப்பன் ஜேடிக்கேலையோ இல்லை ஜாவாவோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் வேறு வேறு ஜாவா வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் வேறு வேறு வெர்ஷன் ஆஃப் ஜாவாவில் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான நேரத்தில் இதை மாற்றிக்கலாம் சரியா. அப்போ அதை இதெல்லாம் அதாவது காமிக்கிறேன், இதில் எதுவுமே நம்ம மாற்ற போகிறது இல்லை, அப்படியே தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் லேஅவுட் இந்த இடத்துல, இதில் என்ன சொல்கிறாங்க, யூஸ் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அஸ் ரூட் ஃபார் சோர்ஸஸ் அண்ட் கிளாஸ் ஃபைல்ஸ். அப்படி அதாவது ஒரே ஃபோல்டர்லேயே சோர்ஸ் ஃபைலையும் டாட் கிளாஸ் ஃபைலையும், நம்ம இதுவரைக்கும் க்ரியேட் பண்ணது எல்லாமே அப்படி தானே, நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் எல்லாமே ஒரே ஃபோல்டருக்குள்ளேயே டாட் ஜாவா ஃபைலும் இருக்கும், டாட் கிளாஸ் ஃபைலும் இருக்கும். இப்போ வந்து இல்லைங்க, டாட் கிளாஸ் ஃபைலை தனியாகவும் டாட் ஜாவா ஃபைலை தனியாகவும் வைங்கன்னா
create separate folders for sources and class files. அதான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட், இப்போ நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்படி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சார் என்னோடதுல என்னோடதுல ஜேஆர்இ இல்லை இருக்கு, அப்படியே விட்டுறவா சேஞ்ச் பண்ணலாம்? எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டலாம். ஆ ஓகே சார். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ சோர்ஸ் இருக்குது, இங்கே டுடே லேர்னிங்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே எஸ்ஆர்சின்னு இருக்குது. இந்த எஸ்ஆர்சி தான் சோர்ஸ், அதாவது நீங்கள் பண்ண போகிற சோர்ஸ் கோட் ப்ரோக்ராம், அது இங்கே தான் இருக்க போகுது. இதுலேயே நம்ம எதுவுமே மாற்ற போகிறது இல்லை, அதனால் கண்டுக்கவே வேண்டாம். இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், லைப்ரரிஸ்னு ஒன்று இருக்கும். இந்த லைப்ரரிஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி, அதாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய, இப்போ ஜேடிகேன்னு இன்ஸ்டால் பண்ணால் ஜேடிகேங்கிறது ஜாவா டெவலப்மெண்ட் கிட், அப்போ அந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுக்குள்ளே நிறைய டாட் ஜாவா ப்ரோக்ராம்ஸ், டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருந்திருக்கணும்ல, அது எல்லாமே நீங்கள் இங்கே தான் பார்க்கலாம். இங்கே இப்போ பாருங்களேன், ஜேடிகே டாட் நெட் இந்த மாதிரி இருக்கும், ஜேடிகே டாட் ஜேஎஃப்ஆர் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களோட ஜேடிகே நீங்கள் ஒரு பெரிய ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிங்கள்ல அதிலிருந்து கிடைச்சது. அப்போ இது மூலமாக தான் நீங்கள் அவுட்புட்லாம் பார்க்குறீங்க. எப்படி ஜேடிகே ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ உங்கள் மிஷின், அதாவது நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு ஜாவா கொடுக்குற சப்போர்ட்டிங் ஜாவா ஃபைல்ஸ், அதை தான் இங்கே ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரிங்கிற பேரில் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, அடுத்தது ஆர்டர் அண்ட் எக்ஸ்போர்ட். இதில் ஜேஆர்இ, அதுக்கு கீழே உங்களோட ப்ராஜெக்ட் நேம் இருக்கும், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. மாடியூல் டிபெண்டன்சிஸ், மாடியூல் டிபெண்டன்சிலாம் இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல. ஏதாவது வேறு ஏதாவது ஃபைல் ஏதாவது வேணுமா அப்படின்னா அதெல்லாம் நான் ஆட் சிஸ்டம் மாடியூல்னு கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம எதுவும் தொடலை. திரும்ப நான் இப்போ சோர்ஸுக்கு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், உங்களோட ப்ராஜெக்ட் நேம் அப்படியே தான் இருக்குது. இங்கே அவுட்புட் ஃபோல்டர், அப்போ உங்களோட ப்ராஜெக்டோட அவுட்புட் எங்கே இருக்குமா, உங்களோட ப்ராஜெக்ட் நேம், நான் இங்கே டுடே லேர்னிங்ஸ்னு கொடுத்துருக்கேன், அதனால் டுடே லேர்னிங்ஸ்னு இருக்குது. ஸ்லாஷ் பின், பின்னுனா தொட்டி, டஸ்ட் பின், அது அதே மாதிரி இங்கே அவுட்புட் ஃபோல்டர் ஒரு தொட்டியில் போட்டு வைக்கிறாங்க, சரியா? அதுக்கு பேர் வந்து பின்னுனே பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா இதை மாற்றலாம், ப்ரௌஸ் பண்ணி இந்த இடத்த மாற்றலாம். எனக்கு அப்போ எஸ்ஆர்சிங்கிறதுல உங்களோட சோர்ஸ் கோடு இருக்க போகுது, சோர்ஸ் கோட்னா டாட் ஜாவா ப்ரோக்ராம், பின்னில் அதுலேருந்து கிடைக்கிற அவுட்புட் அதாவது டாட் கிளாஸ் ஃபைல்ஸ். அப்போ எஸ்ஆர்சி ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா டாட் ஜாவா ப்ரோக்ராம்ஸாக இருக்கும், பின் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ் ஃபைல்ஸாக இருக்கும். அதையெல்லாம் பின்னாடி நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ வெறுமனே தியரிட்டிக்கல் இன்ட்ரடக்ஷன் இங்கே ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்போ மாடியூல் நேம் எதுவும் வேணுமா, ஒரு மாடியூல் அண்டர்ஸ்கோர் மாடியூல் ஹைஃபன் இன்ஃபோன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகணுமான்னு கேட்குது. இப்போதைக்கு நான் டோன்ட் க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன், அவ்வளோதாங்க. ஓப்பன், இந்த பாப்பப் வருதான்னு பாருங்கள். ஓப்பன் ஜாவா பெர்ஸ்பெக்டிவ் வரலைனாலும் பிரச்சனை கிடையாது, சரியா? இந்த பாப்பப் வரணும்னு கட்டாயம் இல்லை. ஓப்பன் தி ஜாவா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா இது வந்து ஜாவா ஓப்பன் பண்ணவான்னு கேட்குது. ஆமாம், ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்த உடனே எனக்கு இப்படி வந்துடுச்சு. இதில் சில இது உங்களுக்கு இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ப்ராப்ளம்ஸ் கீழே இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கலாம், ஜாவா டாக் இல்லாமல் இருக்கலாம், இந்த டிக்ளரேஷன் இல்லாமல் இருக்கலாம், வலது பக்கம் இந்த அவுட்லைன் இல்லாமல் இருக்கலாம், இந்த டாஸ்க் லிஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரும் இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக முதல்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப பழையபடியே ஆயிடுச்சு. ஆனால் முதல்ல நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை நம்ம பார்க்கணும். அப்போ அதை பார்க்குறதுக்கு என்ன தெரியுமா, இப்போ பாருங்களேன். இப்போது இதுதான் மை கம்ப்யூட்டர், இது வந்து லினக்ஸ் மின்ட். இப்போ நான் இந்த டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணால் ரைட் சைட் டெஸ்க்டாப்பில் உள்ளதெல்லாம் காட்டுது, டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணால் டாக்குமெண்ட்ஸ் காட்டுது, மியூசிக்கை கிளிக் பண்ணால் மியூசிக், பிக்சர்ஸை கிளிக் பண்ணால் பிக்சர்ஸ், வீடியோவை கிளிக் பண்ணால் வீடியோஸ், இப்படி இங்கே கிளிக் பண்ண இடது பக்கம் கிளிக் பண்ண கிளிக் பண்ண வலது பக்கம் காமிக்கிறதுல. இது உங்களோட சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர், எக்ஸ்ப்ளோரர்னால் வெளிப்படுத்துறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னா அதை வெளிக்காட்டு, நீ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பார் அப்படிங்கிறது. அப்போது இது வந்து சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர், அப்படி இல்லைனா விண்டோஸில் இதை விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம் தெரியுமா, இங்கே விண்டோ, விண்டோ இங்கே ஷோ வியூ அப்படிங்கிறது போயிட்டு பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணால் இது வரைக்கும் நான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த பக்கம் காட்டும்.
நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நேம், இந்த டுடே லேர்னிங்ஸ் மட்டும் இருக்கும். இப்படி இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ பாருங்கள், இப்போது இந்த டுடே லேர்னிங்ஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஜேன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதாவது இது ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு. இந்த இடத்துல இந்த ஆரோவை கிளிக் பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல முக்கோணமாக இருக்கிறத கிளிக் பண்ணேன்னா, நான் இதுக்கு முன்னாடி பாப்பப்பில் உங்ககிட்ட காமிச்சது எல்லாத்தையும் இங்கே காமிச்சிரும். ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி, இந்த ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரியை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நமக்கு தேவையான ஜாவா ஃபைல்ஸ். இப்போ இந்த லொக்கேஷனுக்கெலாம் போய் பார்க்கலாம், இதெல்லாம் எங்கே இருக்குது என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இதிலெல்லாம் பாருங்களேன், 010 இந்த ஒரு பாட்டில் மாதிரி வச்சு காமிக்கிதா. இது உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ் ஃபைல். அப்போது இது எல்லாமே என்னது, ஜேடிக்கே நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குற டாட் கிளாஸ் ஃபைல்ஸ். இந்த டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா குரூப் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இது உள்ள இவ்வளோ டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்குது, இந்த டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்றா ரெடி பண்ணி வச்சு அதை ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருவாங்க. அந்த ஃபோல்டரை ஜிப் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு ஜிப், 7-zip, WinZip இதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே ஜிப் பண்ணி வச்சு அந்த, அதாவது நிறைய டாட் கிளாஸ் ஃபைல்ஸ், நமக்கு தேவையான டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஜிப் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு அதை சேவ் பண்ணி அந்த ஜிப் பண்ண, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஜிப் ஃபைல்ஸ், ஜாவா ஜிப் ஃபைல்ஸ், டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் தான் ஜாவாவில் அதுக்கு ஜார் ஃபைல்ஸ்னு பேர். அப்போ ஜார்னா என்னது, ஜாவா ஆர்கைவ். ஆர்கைவ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்கைவ்னா இந்த ஆர்கைவ்ங்கிற வார்த்தை, ஆர்கியாலஜிங்கிற வார்த்தை, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ரிலேட்டட். ஆர்கியாலஜி அப்படின்னாலே பழஸ் தொல்பொருள் துறை, அதே தான் இங்கே ஆர்கைவ் அப்படிங்கிறதும். அதாவது இதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம இங்கே வச்சுருக்கோம், அதுக்கு தான் ஜார் ஃபைல்ஸ்னு பேர். இதெல்லாம் டீஃபால்ட்டாக ஜேஆர்இயில் கிடைக்கிற ஜார் ஃபைல்ஸ். இது தவிர இப்போ நான் செலினியமுக்கு ஒரு ஜார் ஃபைல் சேர்த்துக்கிறேன், நான் வந்து அப்பாச்சி டாம் கேட்டுக்கு ஒரு ஜார் ஃபைல் சேர்த்துக்கிறேன், இப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது தேவைப்படுற ஜார் ஃபைல்ஸை நம்ம நம்மளோட ப்ராஜெக்டில் சேர்த்துக்கலாம். அப்படி ப்ராஜெக்டில் சேர்க்கணுன்னா நம்மளோட ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பில்டு பாத் அப்படின்லாம் கொடுத்து ஆட் எக்ஸ்டர்னல் ஆர்கைவ்ஸ், ஆட் லைப்ரரிஸ் கொடுக்கணும். இப்போதைக்கு நம்ம அதை பண்ண போகிறது இல்லை, சும்மா சொல்லி வைக்கிறேன். அப்படி பண்ணணுன்னா பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டோம், அந்த ஒர்க் ஸ்பேஸில் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டோம். அப்போ ப்ராஜெக்ட்டு ஒர்க் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபோல்டர், சி டிரைவ் டி டிரைவ் மாதிரி, அதுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட். அப்போது ஒரு ப்ராஜெக்ட்னா எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஒரு பேங்க் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு கடைக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு எங்கே, இப்போ பேங்க்குக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா பேங்க்கில் அதுக்குள்ளே செக்ஷன் செக்ஷனாக இருக்கும். டெபிட் கார்டுக்குன்னு ஒரு செக்ஷன், ஆன்லைன் பேங்கிங்க்குன்னு ஒரு செக்ஷன், கிரெடிட் கார்டுக்குன்னு ஒரு செக்ஷன். அப்போ இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல, நான் சொல்கிறது அவங்களோட வெப்சைட்டில் சரியா, அப்படி தனித்தனியாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல, இது ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க ப்ராஜெக்டில் என்ன பேர் சொல்லுவாங்க, மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஜாவாவில் அதை மாடியூல்னு சொல்ல மாட்டாங்க, மாடியூல்னால் ஃபோல்டர்னு சப் ஃபோல்டர்னு புரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன தெரியுமா அதுக்கு பேர் சொல்லுவாங்க, இங்கே அதுக்கு பேர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி, இப்போ பாருங்களேன், நான் வந்து ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி நியூ பேக்கேஜ், ப்ராஜெக்ட் ரைட் கிளிக், நியூ பேக்கேஜ் அப்படின்னு இதில் கொடுக்க போகிறேன். இப்படி பேக்கேஜ் கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், யூஸ்வலாக என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ப்ராஜெக்ட் நேம் மாதிரி பேக்கேஜ் நேம் கிடையாது, இதில் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் இங்கே டைப் பண்ணுறேன், ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்டா இன்வேலிட் பேக்கேஜ் நேம், ஏ பேக்கேஜ் நேம் மஸ்ட் நாட் ஸ்டார்ட் ஆர் என் வித் அ பிளாங்க் அப்படின்னு இதில் காமிச்சிரும். அதே மாதிரி இதுக்கப்புறமா ஜாவாவோட சின்டாக்ஸ் வந்துடும், இப்படி 1, 2, 3 பேக்கேஜ் நேம் இருக்கக்கூடாது. பேக்கேஜ் நேம்ங்கிறது சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா ஃபோல்டர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் பேங்க்கில், பேங்க்கில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு, டெபாசிட் பண்ணுறவங்களுக்கெலாம் நான் வந்து ஒரு தனியாக ஒரு டெபாசிட் பண்ணுறதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிட்றேன்னா பேங்க் டாட் டெபாசிட். இதில் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, இதில் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இதில் நம்பர் இப்படி கொடுக்கணுன்னா பின்னாடி கொடுத்துக்கலாம், மொத்தமும் நம்பராக இப்படி பேங்க்குக்கு முன்னாடி வெறுமனே இப்படி 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நடுவில் வேணால் நம்பர் வச்சுக்கலாம், கடைசியாக நம்பர் வச்சுக்கலாம், ஆரம்பத்தில் நம்பர் வைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இதை கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க, பண்ணால் தப்பு இல்லை பண்ண மாட்டாங்க சரியா. இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் நேம். அப்போ பேக்கேஜ் நேம்னு நீங்கள் சொல்கிறது இப்படி பேங்க் டாட் டெபாசிட் இப்படி கண்டிப்பாக டாட் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக டாட் வைக்கணுங்கிறதுலாம் இல்லை, வெறுமனே பேங்க்குன்னு வச்சாலும் தப்பு கிடையாது.
பேங்க் டாட் டெபாசிட்னு வச்சாலும் தப்பு கிடையாது. அப்போது நான் பேங்க்னே வச்சுக்கிட்றேனே, இல்லை இப்போ பேங்க் டாட் டெபாசிட்னு வைக்க போகிறேன், ஏன் அப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபினிஷ் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போ இப்படி கொடுத்துட்டேன், இப்போ பாருங்களேன், இப்போ பேங்க் டாட் டெபாசிட் இது தான் என்னோடய பேக்கேஜ், இது என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன், என்னோடய பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ பாருங்கள் இதான் நான் சொன்னேன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர்னு இந்த இடத்துல காமிக்குது. எங்கேவா ஹோம் முத்து எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் டுடே லேர்னிங்ஸ் அதில் சோர்ஸ் பாருங்களேன், இதான் என்னோடய ப்ராஜெக்ட் இருக்கிற லொக்கேஷன். டுடே லேர்னிங் தான் என்னோடய ப்ராஜெக்ட் இருக்கிற இந்த டுடே லேர்னிங்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருக்கா. டுடே லேர்னிங்ஸில் சோர்ஸ்னு எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர், செட்டிங்ஸ் கிளாஸ் பாத் ப்ராஜெக்ட் இதெல்லாம் இந்த இடத்துல எஸ்ஆர்சி சோர்ஸ் பின்னுன்னு ரெண்டு க்ரியேட் ஆயிருக்கு. இந்த சோர்ஸை கிளிக் பண்ணுறேன்னா நான் என்ன பேர் வச்சேன், பேங்க் டாட் டெபாசிட்னு வச்சேன். ஆனால் இங்கே என்ன பேரில் தான் இருக்குது, பேங்க்குங்கிற பேரில் தான் இருக்குது. ஏன் தெரியுமா, பேங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே டெபாசிட் இருக்கும். அப்போ அந்த டாட் வந்து சப் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணும். இப்போ சோர்ஸில் பேங்க் டாட் பேங்க், அதுக்கு கீழே டெபாசிட் இப்படி இருக்குது. அப்போ இந்த லொக்கேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி பின்னு போய் பாருங்கள், பின்னுக்குள்ளேயே இப்படி பேங்க் டெபாசிட்னு இருக்கும். ஏன், பின்னாடி அந்தந்த கரெக்டான ஃபோல்டரில் அந்தந்த சோர்ஸ் ஜாவா ப்ரோக்ராம்க்கான டாட் கிளாஸ் ஃபைலை வைக்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டப். சரி, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ண போகிறேன். பாருங்கள், பேக்கேஜ் ரைட் கிளிக், நியூ பேக்கேஜ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ். இப்போ தான் நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாப்பப் வந்துருச்சு. இப்போ ஜாவா கிளாஸ் க்ரியேட் அ நியூ ஜாவா கிளாஸ் எங்கே, டுடே லேர்னிங்கில் சோர்ஸ் ஃபோல்டருக்குல. என்னோடய பேக்கேஜ் நேம் என்ன, பேங்க் டாட் டெபாசிட். இங்கே பாருங்கள், இங்கே தான். வேணும்னா மாற்றிக்கலாம், ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் வேறு ப்ராஜெக்ட் வேணும்னா ப்ரௌஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். இந்த பேக்கேஜ் வேண்டாம் வேறு பேக்கேஜ் வேணும்னா இங்கே ப்ரௌஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். சரியா, இப்போ இங்கே தான் நேம். அப்போ இங்கே தான் என்னோடய கிளாஸ் நேம். நம்ம கிளாஸ் நேம் என்ன படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும். மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் இதான் நான் கொடுக்க போகிற பேர். இப்போ மை ஃபஸ்ட்டில் எம் அடிக்கிறேன். எம் ஸ்மாலாக அடித்த உடனே மேலே சொல்லிடுச்சு பாருங்கள், சார் சார் இந்த பேரில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, டைப் நேம் இஸ் டிஸ்கரேஜ்ட் பை கன்வென்ஷன். ஒரே நிமிஷம்ங்க, இப்போ பாருங்கள், இதில் பை கன்வென்ஷன் ஜாவா டைப் நேம்ஸ் யூஸ்வலி ஸ்டார்ட் வித் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர், கண்டிப்பாக ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக தான் இருக்கணும். சரி, எம் கொடுத்தாச்சு. இப்போ எம் கொடுக்காமல் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன்னா உடனே திட்டிருச்சு, டைப் நேம் இஸ் நாட் வேலிட், இந்த டைப் நேம் ஒன் இஸ் நாட் அ வேலிட் ஐடென்டிஃபையர், நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நான் மை கேபிட்டல் எம் ஒய் டைப் பண்ணியாச்சு. ஸ்பேஸ் கொடுத்தேன்னு வைங்க, ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஜாவா டைப் நேம், டைப் நேம் டைப் நேம்னு சொல்லுது, இது கிளாஸ் நேம்னு சொல்லணும், டைப் நேம்னு சொல்லுது, அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, ஏ ஜாவா டைப் நேம் மஸ்ட் நாட் ஸ்டார்ட் ஆர் எண்ட் வித் அ பிளாங்க், அப்படி ஆரம்பிக்கவோ முடியவோ கூடாது. இப்போ நான் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு நான் இப்படி கொடுத்துட்டேன். அப்படின்னா மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு இப்படி கொடுக்கக்கூடாது. ஏன், எங்கேயுமே ஸ்பேஸ், அங்கங்கே ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கோம். அப்போ ஸ்பேஸ் விட்ட இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மை அண்டர் ஸ்கோர் ஃபஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஜாவா அப்படின்னு நான் வேணால் அண்டர் ஸ்கோர் சேர்த்துக்கலாம். ஜாவா அண்டர் ஸ்கோர் ப்ரோக்ராம்னு இந்த இடத்துலலாம் ஸ்பேஸில் சேர்த்துக்கலாம். இதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல இப்படி எல்லா ஒவ்வொரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டராக கொடுத்து இப்படி வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாடிஃபயர்ஸ் இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். டிஃபால்ட்டாக பப்ளிக் இருக்குது. ஒரு கிளாஸ்க்கு என்னென்ன மாடிஃபயர்ஸ்லாம் இருக்கலாம், பப்ளிக் இருக்கலாம், இல்லை பேக்கேஜ் இருக்கலாம். ஒரு கிளாஸ் அப்ட்ராக்டாக இருக்கலாம், ஃபைனலாக இருக்கலாம். அப்ட்ராக்ட் ஃபைனல் கொடுத்தா உடனே சொல்லிடுது பாருங்கள். இதெல்லாம் தான் எக்லிப்ஸ் கொடுக்குற வசதி. கிளாஸ் கேனாட் பி போத் ஃபைனல் அண்ட் அப்ட்ராக்ட். இதெல்லாம் நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், ஜாவாசி போட்டு கம்பைல் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருப்போம். இங்கே அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம இப்போதைக்கு நான் இதில் பப்ளிக் சூஸ் பண்ணிக்கிறேன். டீஃபால்ட்டாக பை டிஃபால்ட் ஜாவாவில் இருக்கிற எல்லா கிளாஸுக்குமான பேரண்ட் கிளாஸ் ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட். நம்ம இதை பற்றி பேசலை, அப்படி தானே, இந்த ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி பேசலை. இதை பார்த்தாலே இப்போ ஒன்று ஒரே ஒரு விஷயம் தெரியுது, ஏன்னா பேக்கேஜ் நேமில் தான் இப்படி டாட் இடையில இடையில டாட் வைக்கிறது பேக்கேஜில் தான். அதனால் இதை பார்த்தாலே நமக்கு தெரிகிற ஒரு விஷயம், இந்த ஜாவா டாட் லேங் அப்படிங்கிறது இதில் பேக்கேஜ் நேம்.
ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருந்தாலே அது கிளாஸ். அப்போ இதில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வேறு, ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸ் வேறு. ஜாவாவில் எல்லா கிளாஸுக்குமான பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதான் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கிற கிளாஸ். அப்போ அது எங்கே இருக்குது? அது ஜாவா டாட் லேங்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஜாவா டாட் லேங்குன்னு ஒரு பேக்கேஜா? அதை நான் க்ரியேட் பண்ணவே இல்லையே. நான் க்ரியேட் பண்ணது பேங்க் டாட் டெபாசிட் தானே பண்ணேன். ஆமாம், பேங்க் டாட் டெபாசிட்னு பண்ணது யூசர் டிஃபைன்டு பேக்கேஜஸ். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ப்ரீ டிஃபைன்டு பேக்கேஜஸ். ஜாவாவில் நிறைய ப்ரீ டிஃபைன்டு பேக்கேஜஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது ஜாவா டாட் லேங். அப்போ இதே மாதிரி வேறு என்னென்னலாங்க இருக்குது? ஜாவா டாட் யூட்டில்னு ஒன்று இருக்குது. வேறு என்னென்னலாங்க இருக்குது? ஜாவா டாட் எஸ்கியூஎல்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா, இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு கொடுங்க. அதுக்கு கீழே இந்த இடத்துல சூப்பர் கிளாஸ்னு கேட்குது. ஓகே, அது எதையுமே கொடுக்க வேண்டாம். இன்டர்ஃபேஸஸ் கேட்குது, எதையுமே கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு இருக்குது, அதை நான் செக் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்படி செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னோடய கிளாஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் தான் இப்போ நம்மளோட டிஸ்கஷன். இப்போ இந்த கிளாஸில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் என்னோடய பேக்கேஜ் நேம். அப்போ நான் இனிமேல் பேக்கேஜ் நேமை பேக்கேஜ்னு டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் ஸ்பேஸ் பேங்க் டாட் டெபாசிட்னு செமிக்கொள்ளனு அதுவே வந்துருச்சு. இதுதான் என்னோடய கிளாஸ் எங்கே. அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணும்போது இங்கே பாருங்களேன், என்னோடய கிளாஸ் வந்து லைன் நம்பர் 3 ஸ்டார்ட் ஆகி லைன் நம்பர் 10 முடியுது. என்னோடய மெயின் மெத்தட் லைன் நம்பர் 5 ஸ்டார்ட் ஆகுது, லைன் நம்பர் 8 முடியுது. இதுக்கு இடையில் இருந்திருக்கிற இந்த டுடு ஆட்டோ ஜென்ரேட்டட் மெத்தட் ஸ்டப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேண்டாம். இது தேவையில்லை. சும்மா கமெண்ட்ஸ், நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். சரியா, இவ்வளோதாங்க. இதுதான் எக்லிப்ஸோட பேசிக்ஸ். இப்போ இதில் என்னென்ன விஷயம்லாம், சின்ன சின்ன விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மெயின் மெத்தட் இனிமேல் நான் டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்கே நான் ஓப்பனிங் ப்ரேஸ் கொடுத்தாலும் என்டர் டைப் பண்ணால் அதுவே க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்துரும். நான் க்ளோசிங் ப்ரேஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எந்த ப்ராக்கெட்ஸ் கொடுத்தாலும், இப்போ நான் இப்படி ப்ராக்கெட்ஸ் கொடுத்தா அதுவே இன்னொரு ப்ராக்கெட்ஸை காமிக்கும். இந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறேன், இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவே, அதாவது பேர் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸை எக்லிப்ஸே கொடுக்கும். அதனால் நான் அதை எதையும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் இதில் இருக்கிற பேசிக்கான விஷயம். இது தவிர என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் அப்படிங்கிறதெல்லாம் நான் டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் வந்து SYSOUT அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தாலே போதும். அதில் செலக்ட் பண்ணி என்டர் அடித்தாலும் இல்லை கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தாலும், SYSOUTன்னு கொடுத்துட்டு சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பவும் பண்ணுறேன். கேபிட்டல் ஸ்மால்லாம் இல்லை, எப்படி வேணாலும் சிஸ் அவுட்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அதுவே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் அப்படிங்கிறத கொடுத்துரும். இப்போதைக்கு நான் சும்மா இந்த இடத்துல வணக்கம் அப்படின்னு கொடுத்து வைக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். அப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா, நீங்கள் இன்னும் ப்ரோக்ராமை கம்பைலே பண்ணலையே, டாட் கிளாஸ் ஃபைலே ஜென்ரேட் ஆகலையேன்னா டாட் கிளாஸ் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி ஜென்ரேட் ஆகிருக்கும். எங்கே? உங்களோட எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு, நீங்கள் சோர்ஸில் பேங்க்கில் டெபாசிட்டில் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கீங்க. அப்படியே பின்னாடி போனீங்கன்னா இங்கே பின்னுன்னு ஒரு ஃபோல்டரில் பேங்க்கில் டெபாசிட்டில் உங்களோட மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்க்கான டாட் கிளாஸ் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக எக்லிப்ஸே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இனிமேல் இதை கம்பைல் பண்ணுறதுக்குன்னு தனியாக எந்த நேரமும் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. சரியா, இப்போ நான் இந்த இடத்துல இதை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. ஈஸியான அப்ரோச், இந்த ப்ளே பட்டன் இந்த இடத்துல பச்சை கலரில் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணால் கன்சோல் அப்படின்னு, இப்போ முன்னாடிலாம் கமாண்ட் ப்ராம்ப்டில் தானே அவுட்புட் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ கன்சோல் அதுதான். இந்த பாருங்கள், இந்த இடத்துலையே இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் டெர்மினேட்டர்னு காமிக்குதா, மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் ஜாவா அப்ளிகேஷன், இதை நான் இத்தனை மணிக்கு ரன் பண்ணினேன் அப்படின்னு காமிச்சு வணக்கம் அப்படின்னு காமிக்குதா. இதுதான் இந்த ப்ரோ, அது இதனால தான் எக்லிப்ஸ் ஐடின்னு சொல்கிறது. எல்லாமே டாட் கிளாஸ் ஃபைல் பேக்ரவுண்டில் ஜென்ரேட் ஆயிரும், இங்கேயே அவுட்புட் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அப்போ இந்த ஜேடிகேவை எப்படிங்க எக்லிப்ஸ் கண்டுபிடிச்சது? ஜேடிகேன்னு ஒன்று இருக்குங்கிறது என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கே தெரியல. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கே தெரியலங்கிறதுனால தான் நான் ஜேடிகேவுக்கு என்ன பண்ணேன், பாத் செட் பண்ணேன். நம்ம எல்லோரும் பாத் செட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? என்விரான்மெண்ட் வேரியபிள்னு கொடுத்து ஆரம்பத்தில் ஜேடிகேவுக்கு. அப்போ எக்லிப்ஸ் மட்டும் எப்படிங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சது அப்படின்னா, இந்த விண்டோவில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போய் பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், விண்டோ ப்ரிஃபரன்சஸ்.
இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய செட் பண்ண முடியும். அதில் நான் இப்போ ஜென்ரல் கிளிக் பண்ணுறேன், நிறைய விஷயம் பண்ணலாம். இந்த ஜென்ரல் கிளிக் பண்ணுறேன், இதில் ஒருவேளை இப்போ நான் என்னோடய ஸ்க்ரீன் மாதிரி உங்களோட ஸ்க்ரீனில் வந்து இவ்வளவு இதெல்லாம் இருக்காது, ஃபாண்ட்டெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்காது. அதெல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்பியரன்ஸ், அப்பியரன்ஸ்க்குள்ளே கலர்ஸ் அண்ட் ஃபான்ட்ஸ் அதில் போயிட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபான்ட் சைஸ் வந்து 24 வச்சுருக்கேன், அதனால் பெருசாக இருக்குது. உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்குது, கண் வலிக்குது, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட் வந்து கருப்பாக இருந்தால் கொஞ்சம் லைட் இல்லாமல் இருக்கும், அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றி பார்க்கலாம். என்ன சைஸ் வேணும், எப்படி வேணும், ஃபான்ட் எப்படி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் போயிட்டு நீங்கள் மாற்றலாம். சரியா, இந்த மாதிரி இது சாதாரணமாக அப்பியரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு. சரி, ஜேடிக்கே வேறு எங்கெங்கெல்லாம் இதில் தேடலாம், இதில் போயிட்டு இதில் ஃபுல்லாக இங்கே பார்த்துட்டோமா, இதில் ஜாவா இருக்குல்ல, ஜாவா இருக்குது, அதில் இன்ஸ்டால்டு ஜேஆர்இஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டால்டு ஜேஆர்இயில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜேடிக்கே, நான் அது எந்த ஜேடிக்கேவை எடுத்து இப்போ வந்து எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுதுங்கிறத நீங்கள் இங்கே தான் பார்க்கலாம். அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரே சிஸ்டமில் ரெண்டு மூணு ஜேடிக்கே இருந்தால் அப்படி இருந்தால் இதில் ஆடுன்னு கொடுத்து பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் எக்லிப்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இந்த ஜாவா வெர்ஷன் இல்லை, இன்னொரு ஜாவா வெர்ஷன் போடுங்க, அதை எக்லிப்ஸோடு கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னா எப்படி பண்ணுறது, அதெல்லாம் இந்த இடத்துல தான் பண்ணணும். சரியா, சும்மா இதில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலை, சும்மா நம்ம இதை போய் பார்க்குறோம் அவ்வளோதான். இதில் ஜாவா அப்பியரன்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஆனால் இந்த இடம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜாவாவில் இன்ஸ்டால்டு ஜேஆர்இஸில் தான் போய் ஜேடிக்கே எங்கே இருக்குங்கிறத எக்லிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எக்லிப்ஸுங்கிற சாஃப்ட்வேர் ஜாவாவில் டெவலப் ஆன சாஃப்ட்வேர், அது ஜாவாவுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர், இன்னொன்று அது ஜாவாவில் டெவலப் ஆன சாஃப்ட்வேர். அது ஜாவாவில் டெவலப் ஆன சாஃப்ட்வேர்னால் அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு ஜாவா, ஜேடிகே, ஜேஆர்இலாம் வேணும். அதனால தான் அது முதல்ல ஜாவா இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால தான் அது போ ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண இடத்த எக்லிப்ஸ் இன்ஸ்டலேஷன்லேயே போய் தேடிடும். சரியா, சரி. அப்போ இப்போ நான் இதில் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை, உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான். வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். பின்னாடி நீங்கள் மேவன் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அட்வான்ஸ் ஜாவாவில் வந்து ஜாவா J2EE ரிலேட்டடாக எதுவும் பார்க்கணுன்னா இங்கே பார்த்துக்கலாம். மேவன், கிராடல் இந்த மாதிரிலாம் இருக்கும், தேவைப்பட்டால் டெஸ்ட் என்ஜி இதெல்லாம் இருக்கும், தேவைப்பட்டால் இதில் எதுவும் மாற்றணுன்னா நம்ம மாற்றிக்கலாம். சரி, இப்போ நான் எதுவும் பண்ணல, இதில் கேன்சல் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ரன் பண்ணுறது, ரன் பண்ணுறதுல ஒரு விஷயம் இங்கே கிளிக் பண்ணி ரன் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணலாம், உங்களோட ப்ரோக்ராமை ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணலாம். அப்படி ரைட் கிளிக் பண்ணும்போது ரன்னஸ் நீங்கள் கொடுக்கும்போதே அதோடய ஷார்ட்கட்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜே ஸ்லாஷ் இப்படி ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதை கொடுத்து ரன் பண்ணலாம். இங்கே ரன் போயிட்டு கண்ட்ரோல் F11 கொடுத்துருக்காங்களா ரன் பண்ணுறதுக்கு, ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் இப்படி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதெல்லாம் வேறு வேறு ஆப்ஷன்ஸ். சரியா, எப்படி எப்படிலாம் எக்லிப்ஸில் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பாருங்கள். இப்போ நான் ஒன்றும் பெருசு இல்லை, இப்போ ஒன்றுமே பண்ணலை. இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் டைப் பண்ணால் ஒரு ட்ராப் டவுன் வருதா, எதுவுமே டைப் பண்ணலை, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன், அதில் என்னோடய கிளாஸ் நேமை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெருசு நான் டைப் பண்ணி அதில் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு நான் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், MFJP அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன், ஈக்குவல்ஸ் டு கொடுத்துக்கிட்டேன், நியூ கொடுத்துட்டேன். சரியா, இப்போ இந்த நியூலாம் நியூன்னு கொடுத்துட்டேன். நியூன்னு கொடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், அப்போ நான் திரும்பவும் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் ப்ராக்கெட்ஸ்லாம் டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை, இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நீங்களும் இது வரைக்கும் பண்ணிடுறீங்களா, பண்ணிட்டு சொல்கிறீங்களா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்படி மற்றவங்களும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல, இப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல எல்லோ கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிது பாருங்கள், அதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து வார்னிங் மெசேஜ் என்ன சொல்லுது, த வேல்யூ ஆஃப் தி லோக்கல் வேரியபிள் MFJP, இதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். சரியா, அது என்ன சொல்லுது, தி வேல்யூ ஆஃப் தி லோக்கல் வேரியபிள் MFJP இஸ் நாட் யூஸ்ட். MFJP ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க, அதை யூஸ் பண்ணவே இல்லை, அப்போ எதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அப்போது அதனால் இது தேவையில்லையோ அப்படின்னு அது நினைக்கிது. அதை வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, MFJP
mfjp dot சும்மா இப்போதைக்கு ஃபஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்போ டிஸ்பிளேன்னு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன் இதெல்லாம் டிஸ்பிளே கொடுத்தாச்சு இப்போ அதுவே எரர் மெசேஜ் காமிக்குது பாருங்கள் என்ன மெசேஜ் காமிக்குது டிஸ்பிளேன்னு ஒரு ரெட் கலரில் காமிச்சா எரர் மெசேஜ் எல்லோ கலரில் காமிச்சா வார்னிங் ரெட் கலரில் காமிச்சா எரர் வார்னிங்கே கண்டுக்க வேண்டாம் பெரும்பாலும் ஆனால் எரர் மெசேஜ் அப்படி இல்லை அதாவது டாட் கிளாஸ் ஃபைலில் ஜென்ரேட் ஆகாது அப்போ என்ன காமிக்குது இந்த மெத்தட் டிஸ்பிளே இஸ் அன்டிஃபைன்ட் ஃபார் த டைப் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் இதுதான் வர்ற எரர் மெசேஜ் இந்த எரர் மெசேஜ் புரியுதா புரியுது ஆ டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இல்லை அப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் நம்ம போய் மெத்தடை டைப் பண்ணுவோம் அப்போ இப்போ மெத்தடை டைப் பண்ண வேண்டியதில்ல அந்த டிஸ்பிளே மேலேயே கர்சர் மூவ் பண்ணுங்கள் இந்த மெத்தட் டிஸ்பிளே இஸ் அன்டிஃபைன்ட் ஃபார் த டைப் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் சரி அப்போ இங்கே போயிட்டு கிரியேட் மெத்தட் டிஸ்பிளே அவ்வளோதான் அதுவே கிரியேட் பண்ணிடுது இந்த கன்சோலை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் கன்சோலை க்ளோஸ் பண்ணுறேன் அதுவே மெத்தட் கிரியேட் பண்ணிடுச்சு பாருங்கள் ப்ரைவேட் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு அதுவே மெத்தட் கிரியேட் பண்ணிடுச்சு நீங்கள் ப்ரைவேட் வந்து எக்லிப்ஸ் டிஃபால்ட்டாக கொடுக்குறது நீங்கள் வேண்டான்னா மாற்றினா பப்ளிக்காக வச்சாலோ டிஃபால்ட்டாக வச்சாலோ ஏன்னுலாம் கேட்காது அது ப்ரைவேட்னு கொடுக்குது இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த இடத்துல அது கமெண்ட் ஃபஸ்ட் லைன் டு டூ அது இருந்துட்டு போகுது அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டிஸ்பிளே அப்படிங்கிறதுல நான் சும்மா ஹாய் மேலே வணக்கம் கொடுத்தாச்சுல இங்கே ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன் இப்படி கொடுத்துட்டேன் இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன் இங்கே பட்டனை கிளிக் பண்ணால் போதும் கன்சோலில் வணக்கம் ஹாய் இந்த ரெண்டு அவுட்புட்டும் எனக்கு வந்துருச்சு இப்போ நான் அந்த கன்சோலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சரியா கன்சோலை க்ளோஸ் பண்ணிட்டேன் சில சமயம் என்னாகும் அடாடா தெரியாமல் கன்சோலை க்ளோஸ் பண்ணிட்டோமே இந்த அவுட்புட் பார்க்கணும்னு நினைப்போம் அப்போ இந்த ப்ரோக்ராம் திரும்ப ரீரன் பண்ணிடலாம் பெரிய பெரிய ப்ரோக்ராம்னால் ஒவ்வொரு தடையும் ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது தெரியாமல் இப்படி கன்சோலை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எடுக்கிறது விண்டோ ஷோ வியூ கன்சோல் அவ்வளோதான் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா விண்டோவில் போய் அதை எடுத்துக்கலாம் அப்போ அதை தானே பண்ணோம் விண்டோ ஷோ வியூவில் தானே போய் பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் எடுத்தோம் அதே இடத்துல போயிட்டு இந்த கன்சோல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதை கன்சோலை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கன்சோலை இப்படி கீழே நகர்த்திக்கலாம் வேணும்னா திரும்ப நிறைய ப்ரோ அவுட்புட் நிறைய அவுட்புட் பார்க்க வேண்டியிருக்குன்னா கன்சோலை மேலே நகர்த்திக்கலாம் கன்சோலை எனக்கு இப்படி கீழே இருந்து பார்க்குறது பிடிக்கல கன்சோல் இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னு நினச்சேன்னா இந்த கன்சோலுங்கிறது மேலேயே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ இந்த சைடு வேணும்னா மூவ் பண்ணிக்கலாம் இந்த சைடு வேணும்னா மூவ் பண்ணிக்கலாம் இதை கீழே கொண்டு போய்க்கலாம் இதை மேலே கொண்டு வந்துக்கலாம் இப்படி சைடில் எங்கே வேணுமோ நீங்கள் அவுட்புட் வச்சுக்கலாங்க கன்சோலை ரைட் கிளிக் இல்லை கிளிக் அண்ட் ட்ராக் லெஃப்ட் கிளிக் அதுக்கப்புறம் ட்ராக் நான் ரைட் கிளிக்னு சொல்லிட்டேன் லெஃப்ட் கிளிக் பண்ணிகிட்டே நீங்கள் இழுத்தீங்கன்னா ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து பார்க்கலாம் இது புரியுதா அப்போ இது வரைக்கும் பண்ணிடுறீங்களா இப்போ டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் அந்த கன்சோலை க்ளோஸ் பண்ணிடுறேன் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் கொடுங்க அதை டிஃபைன் பண்ணுங்கள் அதோடய அவுட்புட் வருதாங்கிறத எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போது இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள் இந்த ஆரோ என்ன பண்ணும் தெரியுமா இங்கேயும் இங்கேயும் எந்த கிளாஸ் இருக்குது இங்கே செலக்ட் ஆகிருக்கிறது தான் இங்கே இருக்கா ஏன்னா சில சமயம் நிறைய கிளாஸ் வச்சுருப்போம் அது மாதிரியான இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்ச் கொடுத்து என்னென்ன டெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கெட்டர் செட்டர்லாம் நம்ம இன்னும் பார்க்கணும் எக்லிப்ஸில் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்லேயே காமிக்கிறேன் பாருங்கள் ஏன் இதுக்கு கெட்டர்னு பேர் வச்சாங்க வேறு பேர் வச்சா தப்பு இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட முன்னாடி நம்ம நார்மலாக ப்ரோக்ராம் இப்போ நான் இன்ட் ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச் கமா ஐ கமா ஜே இவ்வளோ வேரியபிள் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் இவ்வளோ வேரியபிளுக்கும் கெட்டர் செட்டர் டைப் பண்ணணுன்னா எத்தனை வேரியபிள் இருக்குது பத்து வேரியபிள் இருக்குது பத்து வேரியபிளுக்கும் பத்து கெட்டர் பத்து செட்டர் டைப் பண்ணணுன்னா உண்மையிலே பெரிய வேலை தானே நம்ம கெட்டர் செட்டர் படிச்சிருக்கோம்ல அதை பண்ணுறது பெரிய வேலை தானே இப்போ இந்த பத்து வேரியபிளுக்கும் இப்போ பாருங்கள் சோர்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் இந்த பாப்பப் வந்துடும் அப்போ இந்த பாப்பப் வந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு ஏபிசிடி இ அஞ்சு மட்டும் போதும்னா அஞ்சு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சுலேயும் உங்களுக்கு கெட்டர் வேணுமா சும்மா விட்டிங்கன்னா கெட்டர் செட்டர் ரெண்டையும் கொடுக்கும்
இல்லை எனக்கு கெட்டர் மட்டும் போதும், செட்டர் மட்டும் போதும்னா செலக்ட் கெட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள், இதெல்லாமே செலக்ட் ஆயிருக்கா? இது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கெட் ஏ செட் ஏ, கெட் பி செட் பி, கெட் சி செட் சி இருக்கா? ஒவ்வொரு வேரியபிளுக்கும் கெட் மெத்தட் செட் மெத்தட் இருக்கா? இப்போ நீங்கள் இதில் எது எதுக்கெலாம் கெட் வேணும், எது எதுக்கெலாம் செட் வேணும், இல்லை எல்லாத்துக்குமே கெட்டர் செட்டர் வேணுமா, எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கெட்டர் மட்டும் வேணும், செட்டர் மட்டும் வேணும், எல்லா மேத வேரியபிளுக்கும் வேணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏங்க பாருங்கள், எப்படி வேணாலும். நான் இப்போ வந்து இதில் ஒரு நாலு வேரியபிள் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஏபிசிடிஇ. எனக்கு கெட்டரும் இருக்கட்டும் செட்டரும் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே இந்த பாருங்கள் ரெண்டுமே செலக்ட் ஆகிரு பாருங்க. இப்போ நாலு வேரியபிளுக்கு மட்டும் கெட்டர் செட்டர் வேணும்னா அதனாலேயும் செலக்ட் பண்ணிட்டேன். எந்த இடத்துல இந்த கெட்டர் செட்டரை கொண்டு போய் வைக்கிறது, அதுதான் இன்சர்ஷன் பாயிண்ட். ஆஃப்டர் ஜே, ஜேக்கு அப்புறம் வைக்கவா அப்படின்னு கேட்குது, இல்லை ஆஃப்டர் மெயின் மெத்தட், இல்லை ஆஃப்டர் டிஸ்பிளே. நான் இப்போதைக்கு சும்மா ஜேக்கு அப்புறம் அப்படின்னே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். எப்படி வேணும், ஃபஸ்ட்டு கெட்டர் அப்புறம் செட்டரா, இல்லை ஃபஸ்ட்டு கெட்டர் அப்புறம் செட்டரா, அதாவது கெட்டர் மெத்தடெல்லாம் முதல்ல அப்புறம் செட்டர் மெத்தடெல்லாம் அப்படி வேணுமா, இல்லை கெட் செட் கெட் செட் கெட் செட் அப்படி ஜோடி ஜோடியாக வேணுமா, கெட்டர் செட்டர் பேர்ஸாக வேணுமா? அந்த கெட்டர் செட்டர் பப்ளிக்காக பத்து மெத்தட், இப்போ பாருங்கள் அஞ்சு வேர் எத்தனை வேரியபிள், நாலு வேரியபிள் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எட்டு மெத்தட், எட்டு மெத்தட் பப்ளிக்காக இருக்கணுமா, ப்ரொடெக்டடாக இருக்கணுமா, பேக்கேஜாக இருக்கணுமா, மெத்தட்ஸ் ப்ரைவேட்டாக இருக்கணுமா, ஃபைனலாக இருக்கணுமா, சிங்க்ரனைஸ்டு நம்ம இன்னும் பார்க்கலை. சரியா? அது இன்னொரு நாள் சொல்கிறேன். சிங்க்ரனைஸ்ட் வந்து மல்டி த்ரெடிங்கில் பேசலாம். இப்போ பப்ளிக்காக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டா எக்லிப்ஸே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது நமக்கு வேலை. அப்போ நம்ம பாதி வேலை எக்லிப்ஸை வச்சு, இப்போ எக்லிப்ஸ்க்கு ப்ரோக்ராம் யூஸ், எக்லிப்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஆமாவா? ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ கெட்டர் செட்டர் ட்ரை பண்ணுறீங்களா? ஆ, இது தவிர இப்போ கன்ஸ்ட்ரக்டர்லாம் நம்ம வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம்னு வைங்களேன். இப்போ வந்து ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம்ல ஒரு கிளாஸில், அந்த மாதிரி டைமில் இந்த ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒம்பது பத்து வேரியபிள் இருக்குன்னா பத்து வச்சு எனக்கு வேணும்னா ஜெனரேட் நான் கொடுத்தேன்னா இப்படி கன்ஸ்ட்ரக்டர் பத்துக்கும் சேர்ந்துங்க பாருங்கள். பத்து வேரியபிளுக்கும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆயிடுச்சா? ஆமாம் சார். இதெல்லாம் பண்ணலாம், நான் சும்மா காமிக்கிறேன் உங்ககிட்ட. அதாவது நிறைய வசதி இருக்குங்க, இதில் நிறைய வசதி இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண 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 ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ், ஓவர் ரைட் மெத்தட்ஸ் எதுவும் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இது கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டாஸ்க் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, இதில் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் என்னென்ன, ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது. இப்போ நான் அந்த சிஸ் அவுட் உங்ககிட்ட காமிச்சேன்ல, இதே மாதிரி இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அலைன் ஆகும், செலக்ட். அதாவது கண்ட்ரோல் ஏங்கிறது செலக்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் வந்து அலைன்மெண்ட். இந்த மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்வியூஸ் போகும்போது எக்லிப்ஸில் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் ரெசியூமில் போட்டிருப்பீங்க நான் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறேன், அப்போ எக்லிப்ஸில் இருக்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஒரு நாலஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அப்போது கண்டிப்பாக நெட்டில் தேடி பார்த்து வைங்க, ப்ராக்டிஸில் ப்ரோக்ராம் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இருந்தாலும் அதை ஒரு ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், இதில் என்னோடய பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் போயிருச்சு. நான் இந்த சைடு கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை திரும்ப மறந்து போய் பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நான் திரும்ப விண்டோ ஷோ வியூ பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர், எப்போ வேணாலும் எது போனாலும் இந்த விண்டோ ஷோ வியூ போய் எடுத்துக்கலாங்க. சரியா? இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இன்னும் இதில் டீபக்கிங் எப்படி பண்ணுறது, ரெண்டு மூணு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணி ஒன்றை வச்சு இன்னொன்று எப்படி கால் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இது வரைக்கும் பார்த்துருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? புரியுது சார். சரி, இதில் எந்தெந்த வேரியபிளெல்லாம் யூஸ் பண்ணலையோ அதுக்கு அடியிலலாம் இப்படி அண்டர்லைன் பண்ணி எல்லோ கலரில் காமிக்கிது பாருங்கள். இங்கே கர்சர் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூலாம் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ FGHIJ நம்ம யூஸ் பண்ணலை இப்போ நான் என்னோடய ப்ரோக்ராமில். அப்போ தேவையில்லாமல் நீங்கள் வச்சுருக்கீங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். இதுதான் எக்லிப்ஸ் சொல்கிற மெசேஜ். சரி, வேண்டாம்னா நான் டெலிட் பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிவிட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, அப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். நான் இந்த எக்லிப்ஸ் பற்றின இதை நாளைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
நீங்கள் இனிமேல் ஏற்கனவே பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸையும் எக்லிப்ஸில் பண்ணி பார்த்து அதில் ஏதாவது சந்தேகங்களோடு இருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள்.